வெல்கம் டு குரோம்பேஜ் சமையல். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு சூப்பரான வல்லாரை கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ணி காமிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம வல்லாரை கீரைனா துவையல் தான் செய்வோம். ஆனால் அதை மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கூட்டு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு கட்டு வல்லாரை கீரையை இந்த மாதிரி எடுத்து ஒன்று இலையாக பிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக ஒரு பெரிய கட்டு வல்லாரை கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 50 கிராம் வந்து பைத்தம் பருப்பு, அதாவது சிறுபருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 50 கிராமு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு இந்த மாதிரி 5 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்லைஸு நல்லா பெரிய ஸ்லைஸு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் வந்து ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே 1 ஸ்பூன் ஓமம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த கீரையை தனியாக வேக வச்சுக்க போகிறேன், இந்த பைத்தம் பருப்பையும் தனியாக வேக வச்சுக்க போகிறேன், இந்த தேங்காய், இந்த பச்சை மிளகா, இந்த சோம்பு, இது மூணுத்தையும் அப்படியே பச்சையாகவே என்ன பண்ண போகிறேன், ஓமம் மூணுத்தையுமே பச்சையாகவே என்ன பண்ணிக்க போகிறேன், அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது வல்லாரை கீரை கூட்டு செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு பானானில் தேங்காய் எண்ணெய், எப்போவுமே நீங்கள் கூட்டுக்கெலாம் வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயில் நான் என்ன பண்ணிக்கிறேன், காஞ்சிருச்சி எண்ணெய் கடுகு போட்டுக்கிறேன், 2 சீரகம் போட்டுக்கிறேன், அது கூடயே பெருங்காயமும் கொஞ்சம் நல்லாவே போடுங்க, பெருங்காயம் நல்லாயிருக்கும் வாசனைக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த மாதிரி கீரையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கீரையையும் இப்போ நான் இதில் போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த கீரையோடு சேர்த்து அதுக்கு தேவையான உப்பை வந்து போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பைத்தம் பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன்ல, இதையும் வந்து அந்த கீரையில் குத்த போகிறேன். இப்போ பாருங்கள், கீரையும் இந்த பைத்தம் பருப்பும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், அந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இது கூட வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஓமத்தையும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும் அதோடய ஸ்மெல்லு இந்த கூட்டுக்கும் அதுக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்கப்போம். சூப்பரான வல்லாரை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த திக்னஸ்க்கு வந்தால் போதுங்க, அப்போ தான் வந்து சாதம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இதோட வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், சூப்பரான வல்லாரை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நமக்கே பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த சாதம் சுட சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வல்லாரை கீரை கொஞ்சம் கூட கசக்காது. நம்ம அதுக்காக தான் அந்த வந்து மிக்சர் போட்டிருக்கோம். அண்ட் மோரோவர் நம்ம வந்து இந்த தேங்காய் எல்லாத்தையும் சோம்பு அந்த எல்லாத்தையும் போட்டு பண்ணதுனால சூப்பராக இருக்கும், மனம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த ஓமம் அந்த தேங்காய்க்கு வந்து இந்த வல்லாரை கீரை இது மூணும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் குரோம்பேஜ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, வணக்கம்.